சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற படியும் டெல் அவிவ் குண்டு தாக்குதல், ஹமாஸ் பொறுப்பேற்பு, காசா போர் நிறுத்தத்தை இலக்காக கொண்ட எந்த ஒரு உண்மையான முயற்சியையும் ஈரான் வரவேற்பு, காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை புதுப்பிக்கும் இஸ்ரேல் எதிர்கட்சி தலைவர், இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். இஸ்ரேலின் தலைநகரான டெல் அவிவ் நகர் மீது நேற்று இரவு நடந்த குண்டு தாக்குதலுக்கு ஹமாஸின் ஆயுத பிரிவான பலஸ்தீனிய இஸ்லாமிய ஜிகாத்தின் ஆயுத பிரிவு அல் குட்ஸ் படையுடன் சேர்த்து நடத்தியதாக கூறுகின்றது. இஸ்ரேலின் காசா மீதான படுகொலைகள், குடிமக்களின் இடம்பெயர்வு மற்றும் படுகொலைகளின் கொள்கைகள் தொடரும் வரை ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்குள் ஹமாஸ் முன்னணிக்கு திரும்பும் என்பதை படைப்பிரிவுகள் உறுதிப்படுத்துகின்றன என்று ஹசாம் படையணி ஒரு அறிக்கையில் கூறியுள்ளது. ஒரு டிரக்கிற்குள் வெடிகுண்டை எடுத்து சென்ற நபர் கொல்லப்பட்டார். அவர் இஸ்ரேலிய அதிகாரிகளால் அடையாளம் காணப்படவில்லை. இஸ்ரேலிய அதிகாரிகளால் நேற்று இந்த சம்பவத்தை பயங்கரவாத தாக்குதலாக விசாரித்து வருவதாக கூறுகின்றனர். ஜெப ஆலயம் அருகே நடந்த குண்டுவெடிப்பின் விளைவாக ஒருவர் காயமடைந்தார் என்று இஸ்ரேல் கூறுகின்றது. குறிப்பாக இதுவரை ஹமாஸ் ராக்கெட்டுகள் மூலம் தாக்குதல் நடத்திய நிலையில் தற்போது முதன் முறையாக இஸ்ரேலுக்குள் ஒரு குண்டுதாரியை அனுப்பி தாக்குதல் நடத்தியுள்ளதாகவே முதலில் கூறப்பட்டது. அதனை நிரூபிக்கும் வகையிலேயே ஹமாஸும் அந்த குண்டு தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருக்கின்றது. இதன் மூலம் இஸ்ரேலில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான குண்டுவெடிப்பு சம்பவங்கள் இடம்பெறலாம் என்ற அச்சம் இஸ்ரேலிய மக்கள் மத்தியிலும் இஸ்ரேலிய அரசு மத்தியிலும் தற்போது ஏற்பட்டிருக்கின்றது. இதனால் இஸ்ரேலில் மேலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகின்றது. அடுத்து ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் நாசர் கனானி ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். கடந்த மாதத்தில் காசா மீதான இஸ்ரேலின் போரை நிறுத்த தெஹ்ரான் தனது அனைத்து ராஜதந்திர திறனையும் பயன்படுத்தியது. இதேவேளை பலஸ்தீனிய பகுதியில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்ட எந்த ஒரு உண்மையான முயற்சியையும் தங்களுடைய நாடு வரவேற்பதாக கூறுகின்றார். வாஷிங்டன் போர் குடந்தையாக இருப்பதால் காசா போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தொடர அமெரிக்காவை தகுதியான நாடாக ஈரான் கருதவில்லை என்று அவர் கூறுகின்றார். பிராந்திய அமைதி மற்றும் பாதுகாப்பை பாதுகாப்பதில் அமெரிக்கா உறுதியாக இல்லை என்று மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கின்றது. இதற்கு பதிலாக இஸ்ரேலின் பாதுகாப்பிற்கே உறுதி பூண்டிருக்கின்றது என்றே ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் நாசர் கனானி கூறுகின்றார். இது மாத்திரமின்றி சமூகம், குறிப்பாக ஐநா பாதுகாப்பு சபையின் செயலற்ற தன்மையின் விளைவாகவே பலஸ்தீனிய பிரதேசத்தில் யுத்தம் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுவதாகவே அவர் கூறுகின்றார். இதற்கிடையில் கடந்த 24 மணி நேரத்தில் காசா பகுதியில் 45 இலக்குகள் மீது விமானப்படை தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறுகின்றது. நேற்றிரவு தெற்கு காசாவிலிருந்து ராக்கெட் ஏவப்பட்டதற்கு பின்னால் இருந்த ஹமாஸ் செயலாளரும் இஸ்ரேலிய படைகள் மீது தொட்டி எதிர்ப்பு ஏவுகணையை ஏவி மற்றொரு போராளியும் அதன் குண்டுகளால் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறுகின்றது. தெற்கு ரஃபாவில் உள்ள தால் அசுல்தான் பகுதியில் அதிகமான தரைச்சண்டை நடந்ததாகவும் கடந்த நாளில் டசன் கணக்கான ஹமாஸ் போராளிகள் கொல்லப்பட்டதாகவும் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் உள்கட்டமைப்புகள் மேலேயும் நிலத்தடியிலும் அழிக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் கூறியுள்ளது. கடந்த நாளில் காசா முழுவதும் அதன் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட டசன் கணக்கான பலஸ்தீனிய குடிமக்களை ராணுவம் குறிப்பிடவில்லை. இதற்கிடையில் காசாவில் போர் தொடர்பாக ஹமாசுடன் நடந்து வருகின்ற பேச்சுவார்த்தையில் போர் நிறுத்த உடன்பாட்டை எட்டுவதற்கான வாய்ப்பை தவறவிட வேண்டாம் என்று இஸ்ரேலிய எதிர்க்கட்சித் தலைவர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் வலியுறுத்தியிருக்கின்றார். ஒருவேளை இது ஒரு ஒப்பந்தத்திற்கான கடைசி வாய்ப்பாக இருக்கலாம் என்று இன்று காலை அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் கூறும் போது இது நெதன்யாகுவிற்கு ஒரு வேண்டுகோளாகவே இஸ்ரேலிய எதிர்க்கட்சித் தலைவர் கூறுகின்றார். இந்த வாய்ப்பை இழக்காதீர்கள். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு, அரசாங்கம் பழைய கைதிகளை கைவிட்டு விட்டது, அவற்றை திருப்பி தருவது உங்கள் கடமை, அவர்கள் திரும்பி வரவில்லை என்றால் எங்களால் அந்த தாக்கத்திலிருந்து மீண்டு வர முடியாது என்றும் இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சித் தலைவர் நெதன்யாகுவிற்கு கூறுகின்றார். அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேல் சென்று அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இன்று காலை அதிபர் ஹெர்ஷாக்கை சந்தித்த அவர் பின்னர் நெதன்யாகுவை சந்திப்பார் என்று கூறப்படுகின்றது. மறுபுறம் அடுத்த சில நாட்களில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதால் தங்களின் ஆயுத படைகளில் கிட்டத்தட்ட மூன்றிலொரு பகுதியை முழு எல்லையிலும் நிலைநிறுத்தியுள்ளதாக பெலாரஸ் அறிவித்திருக்கின்றது. பெலாரஸ் எல்லையில் 120,000 வீரர்கள் உக்ரைன் குவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அந்த நாட்டின் ஜனாதிபதி அடுத்த சில நாட்களில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதால் தங்களின் ராணுவ வீரர்களை எல்லையில் குவித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் மிக நெருக்கமான கூட்டாளி இந்த அலெக்சாண்டர் லுகாஷென்கோ. ரஷ்யா மீதான உக்ரைனின் திடீர் ஊடுருவலை கடுமையாக விமர்சித்துள்ள லுகான்ஷோ, உக்ரைன் முன்னெடுத்துள்ள கடும் போக்கு நடவடிக்கை எந்த பக்கம் வேண்டுமானாலும் திரும்பலாம் என்றார். இதனாலேயே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டால் தங்கள் நாட்டின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முழு எல்லையிலும் ராணுவத்தை குவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் உக்ரைன் பெலாரஸ் எல்லையில் தற்போதைய சூழல் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று உக்ரைனின் அதிகாரி ஒருவர் கூறுகின்றார். லுகான்ஷென்கோ தொடர்ந்தும் பதற்றத்தை தூண்டி வருவதுடன் ரஷ்யாவிற்கு சாதகம்
அங்கமாக அவரது செயற்பாடுகள் இருக்கும் என்றார். அது மட்டுமன்றி பெலாரஸ் உக்ரைன் எல்லையில் புதிதாக ராணுவத்தை குவித்துள்ளதாக தகவல் ஏதும் இல்லை என்றும் வழக்கமான ராணுவ எண்ணிக்கை மட்டுமே காணப்படுவதாகவும் அவர் கூறுகின்றார். இதனிடையே உக்ரைன் எல்லையில் குவிக்கப்பட்ட ராணுவத்தின் எண்ணிக்கையை லுகான்ஷோ வெளியிடவில்லை. 2022 வெளியான தரவுகளின் அடிப்படையில் பெலாரஸ் நாட்டுக்கென 48,000 ராணுவ வீரர்கள் மட்டும் உள்ளார்கள். அத்துடன் 12,000 எல்லை பாதுகாப்பு வீரர்களும் உள்ளார்கள். இந்நிலையில் பெலாரஸ் பாதுகாப்பு அமைச்சர் விக்டோர் ஹெரினின் தெரிவிக்கையில், உக்ரைன் தங்கள் மீது படையெடுப்புக்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் எல்லையில் நெருக்கடியான சூழல் நிலவுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பெலாரஸ் ஜனாதிபதி லுகான்ஷோ தெரிவிக்கையில், எப்போதும் இல்லாத அளவிற்கு தங்கள் எல்லையில் கண்ணிவெடிகளை நிரப்பியுள்ளதாகவும், எல்லை கடக்க முயன்றால் பேரழிவை உக்ரைன் படைகள் எதிர்கொள்ளும் என்றும் எச்சரித்துள்ளார். இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே எடுக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.